வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லார்ஜ் சாம்பிள்ஸில் தான் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொப்போர்ஷன்ஸ் மாடலில் ப்ராப்ளம் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவும் டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொப்போர்ஷனில் தான் ப்ராப்ளம் பார்த்துருந்தோம். இதுதான் அதோட கண்டினியூவேஷன் தான். ஸோ க்வெஸ்டின் பாருங்கள். எ சாம்பிள் ஆஃப் 1000 ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் எ ஃபேக்ட்ரி ஆர் எக்ஸாமின்டு அண்ட் ஃபவுண்ட் டு பி 2.5% டெஃபெக்டிவ். ஸோ ஒரு சாம்பிள் எடுத்திருக்காங்க, அதில் எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது? 1000 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அப்போ இதுதான் சாம்பிள் சைஸ். இது வந்து N1 டினோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 1000 ப்ராடக்ட்ஸ் எக்ஸாமின் பண்ணதில் 2.5% வந்து டெஃபெக்டிவ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த 1000 ப்ராடக்ட்ஸில் 2.5% வந்து டெஃபெக்டிவ். அப்போ எத்தனை பீசஸ் டெஃபெக்டிவ் அப்படின்ட்டு பார்க்கும்போது அதை எப்படி செக் பண்ணுறது? 2.5 ÷100 × 1000. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா எவ்வளோ வரும்னா 25 வரும். ஓகேவா? ஸோ அப்போ 2.5% டெஃபெக்டிவ் அப்படின்னா மொத்தம் எத்தனை பீசஸ் டெஃபெக்டிவ்? 25 பீசஸ் டெஃபெக்டிவ். இதுதான் X1. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சாம்பிளில் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, சாம்பிள் சைஸ் வந்து N1, அதில் சாம்பிள் சைஸ் N1 வந்து இவ்வளோ 1000. இந்த 1000ல 25 பீசஸ் வந்து டெஃபெக்டிவ்னு தெரிஞ்சிருக்கு. இந்த 25 வந்து X1. அடுத்து செகண்ட் சாம்பிள் வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அனதர் சாம்பிள் ஆஃப் 1500 சிமிலர் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் அனதர் ஃபேக்ட்ரி ஆர் ஃபவுண்ட் டு ஹேவ் ஒன்லி 2% டெஃபெக்டிவ். ஸோ இன்னொரு சாம்பிள் எடுத்திருக்காங்க, அதில் எத்தனை ப்ராடக்ட் இருக்குது? 1500 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அப்போ இதுதான் வந்து என்னது சாம்பிள் சைஸு. ஸோ இதை N2 டினோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 1500 ப்ராடக்ட்ஸில் எத்தனை ப்ராடக்ட் வந்து டெஃபெக்டிவ்னா 2% வந்து டெஃபெக்டிவ். ஸோ அப்போ எத்தனை பீசஸ் அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு என்ன செய்யணும்? 2 ÷100 × 1500. ஸோ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் எவ்வளோ வரும்னா 30 வரும். ஓகேவா? ஸோ அப்போ 2% அப்படின்றது இங்கே எவ்வளோனா 30 பீசஸ். ஓகேவா? அப்போ இந்த 1500 ப்ராடக்ட்ஸில் 30 ப்ராடக்ட் வந்து டெஃபெக்டிவ். இந்த 30 வந்து என்னது X2 டினோட் பண்ணணும். ஸோ அப்போ இது முடிக்க நம்மளுக்கு ரெண்டு ப்ரொபோஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரொபோஷன் வந்து என்ன அப்படின்னா, 1000 பீசஸில் 25 பீசஸ் வந்து டெஃபெக்டிவ். இது ஒரு ப்ரொபோஷன். ரெண்டாவது ப்ரொபோஷன் என்னது? 1500 பீசஸில் 30 பீசஸ் டெஃபெக்டிவ். இது ஒரு ப்ரொபோஷன். இப்போ ரெண்டு சாம்பிளுக்கும் ரெண்டு ப்ரொபோஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ கேன் வி கன்க்ளூட் தட் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபஸ்ட் ஃபேக்ட்ரி ஆர் இன்ஃபீரியர் டு தோஸ் ஆஃப் த செகண்ட். என்ன கொடுத்துருக்காங்க? கேன் வி கன்க்ளூட் தட் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட் ஃபேக்ட்ரி ஆர் இன்ஃபீரியர் டு தோஸ் ஆஃப் த செகண்ட். ஸோ என்ன டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரியில் தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸ் செகண்ட் ஃபேக்ட்ரியில் தயாரிக்கிற ப்ராடக்டை காட்டிலும் தரம் குறைவானதா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது ஃபஸ்ட் ஃபேக்ட்ரியோட ப்ராடக்ட் வந்து தரம் குறைவாக இருக்குதா அப்படின்ட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நோட்டேஷனில் எழுதிக்கோங்க. கிவன் N1 வந்து என்னது 1000, N2 என்னது 1500. இது ஆல்ரெடி நான் ப்ராப்ளம் வாசிக்கும் போதே சொல்லியிருந்தேன். N1 வந்து என்னது 1000, N2 வந்து என்னது 1500. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாம்பிளோட ப்ரொபோஷன், ப்ரொபோஷன் ஆஃப் டெஃபெக்டிவ்ஸ் இன் த ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி. ஸோ ப்ரொபோஷன் ஆஃப் டெஃபெக்டிவ், ப்ரொபோஷன் வந்து எப்படி டினோட் பண்ணணும்? P1 டினோட் பண்ணணும். ஃபார்முலா வந்து என்னது? X1 ÷ N1 விச் இஸ் ஈக்குவல் டு X1 எவ்வளோ பார்த்தோம் நம்ம? 25 பார்த்தோம். N1 என்னது 1000. அப்போ 25 ÷ 1000 வரும். இதை டிவைட் பண்ணால் என்ன வரும்னா 0.025. நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் சாம்பிள், ப்ரப்போஷன் ஆஃப் டெஃபெக்டிவ்ஸ் இன் த செகண்ட் ஃபேக்ட்ரி. ஸோ அதை P2 டினோட் பண்ணணும். P2 ஃபார்முலா என்னது? X2 ÷ N2. X2 வேல்யூ 30, N2 வேல்யூ 1500. ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா 0.020 கிடைக்கும். ஓகேவா? க்வெஸ்டினை பொறுத்த முடிக்க ரெண்டு சாம்பிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர பாப்புலேஷனை பற்றி இங்கே எதுவுமே பேசலை. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா, பாப்புலேஷன் ப்ரொபோஷன் கேபிட்டல் பி வேல்யூ வேணும். கேபிட்டல் பி வேல்யூ க்வெஸ்டினில் டைரெக்டாக கொடுக்கலை. ஸோ அதனால் நம்ம அதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி கேபிட்டல் பியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த பாருங்கள், த ப்ரொபோஷன் ஆஃப் சாம்பிள் இஸ் நாட் கிவன். ஸோ இட் கேன் பி எஸ்டிமேட்டட் பை த ஃபார்முலா கேபிட்டல் பி ஈக்குவல் டு N1 P1 + N2 P2 ÷ N1 N2. ஸோ பாப்புலேஷன் ப்ரொபோஷன் க்வெஸ்டினில் டைரெக்டாக கொடுக்கல, அதனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். கேபிட்டல் பி இஸ் ஈக்குவல் டு N1 P1 + N2 P2 ÷ N1 N2.
So, the n1, p1, n2, p2, n1, the values all the substitute panni simplify pannum bodhu capital P oda value enna 0.022. They pola capital Q is equal to 1 minus capital P. Capital P ku badala 0.022 substitute panni and subtract pannamna enna kadaikudhu 0.978. So appa capital P capital Q find out panniyaachu. Next and the n1 x1 p1 small p1 capital P small p2 idellame nama find out panniyaachu. Okay va? So next enna set pananum appadina null hypothesis h0 nama set pananum. Okay va? Already nama paathirukom null hypothesis la enna maari keywords use pananum, no difference, no relationship, indha maari keywords ah nama null hypothesis la use pananum. Adhe pola symbols nama enna use pananumna equal to, less than or equal to, greater than or equal to, indha maari symbols ah nama use pananum. இப்ப நம்ம நல்க இந்த க்வெஸ்சன்ல நல்க ஹைபோதேசிஸ் எப்படி செட் பண்றது அப்படினு பாருங்க. அதுக்கு முன்னாடி க்வெஸ்சனை வாசிச்சுக்கோங்க. க்வெஸ்சன்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. Can we conclude that the product of the first factory are inferior to those of the second? அதாவது செகண்ட் ஃபேக்டரியை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபேக்டரியில இருக்கிற ப்ராடக்ட் வந்து தரம் குறைவானதா அப்படினு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப நம்ம நல்க ஹைபோதேசிஸ் நாம எப்படி செட் பண்ணனும் அப்படினா no significant difference between the product. Already na solirken enna keywords use pananum, no relation, no difference, indha maadhiri keywords dhaan null hypothesis la use pananum. Adanalae nama enna nama null hypothesis eppadi set pananumna no significant difference between the product, rendu product kume endha oru difference um kedaiyadhu, ore maadhiri dhaan irukkunra maadhiri assume pannikrom. So adha idhukku meaning enna, no significant difference between the product na meaning enna, two factories are producing similar product, similar product na enadhu equality vandrom. சரியா? ஈக்குவல் டு சிம்பிள் போடணும். அப்போ பி ஒன்ஸ் ஈக்குவல் டு பி டூன்னு சொல்லி எடுத்துக்கணும். இதுதான் நல்க ஹைபோதேசிஸ் செட். தான் நல்க ஹைபோதேசிஸ் ஹச் நாட் வந்து பி ஒன் ஈக்குவல் டு பி டூ. சரி, இப்போ நல்க ஹைபோதேசிஸ் செட் பண்ணியாச்சு. நல்க ஹைபோதேசிஸ் செட் பண்ணதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் இசட் கண்டுபிடிக்கணும் நாம. ஓகேவா? டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஃபார்முலா பாருங்கள். இசட் ஈக்குவல் டு ஸ்மால் பி ஒன் மைனஸ் ஸ்மால் பி டூ ஹோல் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேபிட்டல் பி கேபிட்டல் கியூ இன்டு ஒன் டிவைடட் பை n1 plus 1 divided by n2. So in the values எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி இந்த p1 p2 கேபிட்டல் p கேபிட்டல் q n1 n2 இது எல்லாத்தையுமே இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா வேல்யூ என்ன கிடைக்கிதுன்னா இந்த மாதிரி கிடைக்கிது. இசட்ஸ் ஈக்குவல் டு 0.83. ஸோ இசட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மாடுலஸ் இசட் வேல்யூ பார்க்கணும். அப்போ மாடுலஸ் இசட்ஸ் ஈக்குவல் டு 0.83. ஓகே, மாடுலஸ் இசட் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இசட் ஆல்ஃபா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இசட் ஆல்ஃபா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ஃபாவோட வேல்யூ க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். நம்ம கொடுத்துருந்த க்வெஸ்சனில் ஆல்ஃபா கொடுக்கலை. ஸோ ஆல்ஃபா கொடுக்கல அப்படின்னா ஜென்ரல் ஆல்ஃபை ஆல்ஃபா நம்ம என்ன எடுத்துக்கணும்னா 5% எடுத்துக்கணும். சரியா? டேக் ஆல்ஃபா ஈக்குவல் டு 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன? இசட் ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு இசட் 0.05. அதாவது 5% தான் நம்ம 0.05 எழுதியிருக்கோம். இசட் 0.05 டேபிள் வேல்யூ என்னென்னா 1.96. இது அப்படியே எப்பயுமே மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வேல்யூவாக. சரி, இப்போ மாடுலஸ் இசட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, இசட் ஆல்ஃபாவும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இது ரெண்டே ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா மாடுலஸ் இசட்டையும் இசட் ஆல்ஃபாவையும் கம்பேர் பண்ணணும். எது பெருசு எது சிறுசுன்னு பார்க்கணும் நாம. என்ன மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தோம்னா 0.83 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். ஸோ இதையும் இந்த இசட் ஆல்ஃபா வேல்யூவும் கம்பேர் பண்ணும்போது என்ன வரும்னா லெஸ் தேன் 1.96 அப்படின்ட்டு வரும். அந்த 1.96ன்றது இந்த இசட் ஆல்ஃபா. ஸோ அதை இங்கே நம்ம போட்டுக்குவோம். அப்போ மாடுலஸ் இசட் லெஸ் தேன் இசட் ஆல்ஃபா அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. சரியா? மாடுலஸ் இசட் லெஸ் தேன் இசட் ஆல்ஃபா. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது, அதாவது மாடுலஸ் இசட் லெஸ் தென் இசட் ஆல்ஃபா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது நல்க ஹைபோதேசிஸ் ஹச் நாட்டை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ தேர் ஃபோர் நல்க ஹைபோதேசிஸ் ஹச் நாட் இஸ் அக்செப்டட். சரியா? தேர் ஃபோர் நல்க ஹைபோதேசிஸ் ஹச் நாட் இஸ் அக்செப்டட். அதாவது ஹச் நாட் வந்து ட்ரூன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஹச் நாட்டில் நம்ம என்ன வச்சுருக்கோம்னு பாருங்கள், என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள், தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ராடக்ட்டுன்னு அசியூம் பண்ணிடுவோம். அப்போ இது ட்ரூ அப்படின்னா நம்ம இங்கே என்ன எழுதிடலாம்? தேர் ஃபோர் the difference of proportion is not significant. அதாவது தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் டிஃப்ரென்ஸ், அதான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன் இஸ் நாட் சிக்னிஃபிகண்ட்னு எழுதியிருக்கோம். அப்போ ரெண்டு ப்ராடக்ட்டுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னா ரெண்டுமே என்னது சிமிலர் ப்ராடக்ட் தான் அர்த்தம். தேர் ஃபோர் டூ ஃபேக்ட்ரிஸ் ஆர் ப்ரொடியூசிங் சிமிலர் ப்ராடக்ட்டை. இப்போ ரெண்டுமே ஒரே மாதிரியான ப்ராடக்ட் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வந்து தரம் குறைஞ்சதுன்ட்டு நம்ம பேச முடியாது. தேர் ஃபோர் ஒன் ஃபேக்ட்ரி இஸ் நாட் இன்ஃபீரியர் டு த அதர். ஓகேவா?
அவ்வளோதான் ப்ராப்ளம். ஸோ அப்போ என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரெண்டு ப்ராடக்ட்டுமே ஒரே தரத்திலான ப்ராடக்ட் தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து தரம் குறைவானதும் இன்னொரு ப்ராடக்ட் தரம் அதிகமானதும் அப்படின்ற மாதிரி இல்லை, ரெண்டுமே ஒரே தரம் வாய்ந்த ப்ராடக்ட் தான் அப்படின்ட்டு நம்ம இங்கே டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், தேங்க்யூ.